வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு உடலுற்ற உப்பு வந்து குறைக்கிறதுக்கு, உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு சுரக்காய் தோசை நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு சுரக்காய் ஒன்று பெருசா பெரிய சைஸ் எடுத்திருக்கோம். இதில் வந்து இந்த சுரக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா உடலில் வந்து சூட்டை வந்து குறைக்கக்கூடியது, பல வெப்ப நோய்களையெல்லாம் குறைக்கக்கூடியது, தோல் வந்து மினுமினுப்பாக்குறதுக்கு இந்த சுரக்காய் தோசையை நீங்கள் பயன்படுத்தி செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சுரக்காய் ஒன்று, இஞ்சி பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு இந்த நம்ம சுரக்காயில் வந்து இருக்கிற தோலையெல்லாம் நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்கிற சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்துன காயாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு பிஞ்சு கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிஞ்சு கிடைச்சதுன்னா அதோடைய விதையை வந்து நீக்க வேண்டாம். இப்போ நான் எடுத்திருக்கிற சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விதை வந்து அதிகமாக இருக்குது, அதனால நான் விதை பகுதியை வந்து நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பிஞ்சு சுரக்காய் எடுத்தீங்கன்னா விதையை வந்து நீக்க தேவையில்லை. இது வந்து பித்தத்தை வந்து சமநிலைப்படுத்தக்கூடியது இந்த சுரக்காய். கண்ணுடைய எரிச்சல், கண் வலி இதையெல்லாம் நீக்கும். இந்த சுரக்காய் தோசையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுரக்காயை வந்து நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த சுரக்காய் தோசைக்கு வந்து கொஞ்சம் பூண்டு ஒரு நாலஞ்சு எடுத்துக்கிறோம். தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை நம்ம சேர்த்துருக்கோம், கொத்தமல்லி தலை ஒரு கப் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கோம், சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இதை வந்து ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக இட்லி மாவு, தோசை மாவு இருக்கு இல்லைங்க, அதில் ஒரு கப்பு நம்ம இதில் சேர்த்த போகிறோம். நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த தோசை வந்து ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். டைம்லாம் நிறையா ஆகாது. இந்த அரைச்ச விழுது கூட இட்லி மாவு அல்லது தோசை மாவு எது இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கப்பு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். கூட வந்து கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய சுரக்காய் தோசைக்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆயிரும். இந்த சுரக்காய் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை பிரச்சனைக்கு மிகச்சிறந்த மருந்தாக பயன்படுது. அதே சமயத்தில் இந்த சுரக்காய் ஜூஸ் நம்ம குடிக்கும் பொழுது ஒரு சின்ன சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து தான் பயன்படுத்தணும். உப்பு சேர்த்தாமல் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நாக்கில் வந்து வறட்சி ஏற்படும். கணினியை அதிகமாக பயன்படுத்துகிறவங்க இந்த சுரக்காயை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசையை நம்ம இப்போ சுரக்காய் தோசைக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல் நல்லா காஞ்சிருச்சு. இந்த சுரக்காய் தோசைக்கு தேவையான பொருட்கள் வந்து மிக எளிதாக நம்ம ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சிறுநீரை வந்து பெருக்கக்கூடிய காய் இந்த காய். சிறுநீர் கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இந்த சுரக்காயை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தோசை செஞ்சுக்கலாம். சுரக்காய் தோசை நல்லா கல் காணிஞ்சோன்னே சுரக்காய் தோசை மாவை வந்து விட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய் மேலே வந்து போடுறதுனா போட்டுக்கலாம். இதில் நம்ம இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை இதெல்லாம் போட்டுக்கங்காட்டி நல்லா மணமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த தோசையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு துண்டு சுரக்காய், ஒரு சின்ன துண்டு நெல்லிக்காய் போட்டு கொட்டையை நீக்கிட்டு வாரத்துக்கு ரெண்டு முறை பயன்படுத்தினீங்கன்னா அதிக ரத்த அழுத்தம் வந்து நோய் வந்து குணமாகும். நம்மளுடைய சுரக்காய் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி, கத்திரிக்காய் சட்னி அது மாதிரி வச்சு பரிமாறினீங்கன்னா குழந்தைங்க வந்து ஈஸியாக சாப்பிடுவாங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த சுரக்காய் தோசையை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எதுவும் கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இது மாதிரி ஹெல்த்தியான டிஷ் வந்து உங்களை ரீச் பண்ணணும்னா மறக்காமல் நீங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.